கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சதா காலத்திலும் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் நிறைவு பகுதியை ஆண்டவருடைய பாதத்தில் கழிப்பதற்கு தேவன் கொடுத்திருந்த பாக்கியத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அருமையாக பாடிய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசுலேயே ஆண்டவருடைய வார்த்தையை துதித்து பாடுவது, இப்படி வளர்க்கிறது நமக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய தினத்திலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு தலைப்பின் கீழே தேவன் கொடுத்த வார்த்தை, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கியது 1995. அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பகுதி, ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னை பார்த்து கேட்குற மாதிரியே இந்த வசனத்தை நான் எப்போவுமே யோசிச்சுக்கணும். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் என்னை பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னு அப்படின்னு சொன்னால், என் மனசு உன்கிட்ட இல்லையா. நீ போகும்போதும் வரும்போதும், நீ படுத்திருக்கும் போதும் நடக்கும்போதும், எல்லா சூழ்நிலையிலும் என் மனசு உன் கூட இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. அது சில நேரங்களில் நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், சில நேரங்களில் நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக தினசியது இருக்கிறது. இந்த பிரியமானவர்களே, அந்த வார்த்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, மனசு உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். வேதத்தில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் அவர் செய்த அற்புதத்திலையும் அடையாளத்திலையும் பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய வல்லமை, அதுதான் உண்மையிலேயே ஒரு பெரிய அடையாளம், பெரிய அற்புதம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சுகம் கிடைப்பதற்கும், வியாதியிலிருந்து சுகம் கிடைப்பதற்கும், அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் எதோ அடையாளம், அற்புதம் என்று நம்ம சொல்லிக்கொண்டாலும், உண்மையான பெரிய அடையாளம், ஒரு அற்புதமான காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய அற்புதம், மனதை மாற்றுவோம். உலகத்தில் சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனதை பற்றி நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப பெரிய காரியம், பெரிய காரியம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்குது, மனசு இருக்குது. வேதாகமத்தில் முக்கியமாய் இந்த வேதத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செயல் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய மனதை எப்படி இருந்த மனது எப்படி மாறுது அப்படிங்கிறத இந்த வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இந்த மனசை மாற்றுறதுக்காக அவர் ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டுருக்கிறார். ஆனால் சாத்தான் அவனுடைய லட்சியத்தின் மூலமாக இன்னொரு பக்கம் அந்த மனசை மாற்றுறதுக்கு எப்படிங்கிறத அவன் செயல்படுத்திகிட்ருக்கான். மனிதர்கள் வந்து உண்மையிலே தேவ குடும்பத்தினுடைய பிரஜைகள், ஒரு பெரிய குடும்பம் அது, ஒரு பெரிய குடும்பம். மனிதன் அதை பல நேரங்களில் மறந்து விடுகிறான். ஆண்டவருடைய குடும்பத்தில் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவின் லட்சியத்தை உடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் அவங்க நேசிப்பாங்க, பிறர் நலம் நாடுவார்கள். நம்முடைய பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய லட்சியம் என்னென்னா, நம்மளுடைய மனதை மற்றவர்கள் நலன் விரும்புகிற மனதாக மாற்றுகிறார். பூரண சர்க்குணராக நாம் மாறுவதையும் தேவன் விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய லட்சியமாக இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா சொன்னால், சுய தியாகம்தான் கிறிஸ்துவனுடைய
போதகத்தினுடைய மையப்பகுதி என்று சொல்லி ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு பகுதியில் ஆண்டவர் அம்மையார் மூலமாக எழுதி கொடுக்கிறார். அந்த பிரியமானவங்களே, கிறிஸ்தவனுடைய லட்சியம் இப்படி இருக்கிற வேளையில் நம்மளுடைய, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய மனது எப்படி இருக்கிறது? சாத்தானுடைய லட்சியத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் சுயநலத்தண்டை நம்மளை இழுத்து செல்வது தான் அவனுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கு. சண்டையாலும் துயரத்தாலும் விரோதமாய் தூண்டிவிட்டு சுயநலத்தை வளர்த்து விடுகிறது தான் சாத்தானுடைய மனசில், அவன் மனதை அவன் ஆட்கொள்கிற அவனுடைய லட்சியமாக இருக்கிறது. அன்றைக்கு பெரியமானவங்களே, ஒழுக்க சீர்கேட்டினுடைய மொத்த சாரமே சுயநலம்தான், சுயநலம். கிறிஸ்துவனுடைய லட்சியம் என்னென்னா, சுய தியாகம் அவருடைய மையப்பொருளாக இருக்கிறது. ஆனால் சாத்தானுடைய மையப்பொருள் என்ன? ஒழுக்க சீர்கேடை கொண்டு வரணும். அப்போ நம்ம மனசை அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் சொல்லணுன்னா, பிசாஸ் என்ன செய்வானா, பாவத்தை நேசிக்க வழி நடத்துவான். ஆனால் ஆண்டவர் பாவத்தை பகைக்கிறதுக்கு வழி நடத்துவார். இந்த சுயநலம் தான், இந்த சுயநலம் என்ன செய்யும்னா, சபைக்குள்ளே ஐக்கியமின்மையை கொண்டு வருகிறது, சபையை அசுத்தமான ஆசைகளால் நிரப்புகிறது, சபையினுடைய ஜனங்களை அசுத்தமான ஆசைகளால் அந்த சுயநலம், அந்த மனசு என்ன செய்யுதுன்னா, அது நிரப்பிடுது. பிசாசு இப்படிப்பட்ட காரியத்தை கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த சுயநலம் உள்ளே வரும்போது, நம்ம மனசு சுயநலத்தை விரும்பி செய்யும்போது, பிசாசினுடைய லட்சியத்தை செய்யும்போது, அசுத்தமான ஆசைகளால் நிரப்பப்படுவது மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவனுடைய சாயல், கிறிஸ்தவனுடைய சாயலை இந்த சுயநலம், இந்த மனது சுயநலமாக இருக்கும்போது கிறிஸ்துனுடைய சாயலை பெற்றுக்கொள்கிற அந்த எண்ணத்தையே அழிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளையே நேசிக்கக்கூடிய தன்மை, தேவன் விரும்பக்கூடிய அந்த பரிபூரணத்தை நாம் உணர முடியாதபடிக்கு இந்த மனது என்ன செய்யுதுன்னா, சுயநலத்தை நேசிக்கிற, தன்னை நேசிக்கிற அந்த மனது தம்மை தடுத்து விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்ட பிரியமானவர்களே, மனசு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மாறுவாரா? மனம் மாறுவாரா? மனம் மாற மாட்டாரா? எண்ணாகமம் 23:19 படித்தோம் அப்படின் சொன்னால், அங்கே பிள்ளையாம் காரியத்தை கொடுத்து வாசிக்கும் போது, ஆண்டவர் மனசு மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். ஆனால் எசேக்கியேல் 18:8 நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மனசு மாறுவேன்னு சொல்கிறார். பாருங்களேன், எசேக்கியேல் 18:8 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்போ நம்ம அதிகமாக என்ன செய்வோன்னுச்சுன்னா, ஆண்டவர் மனசு மாற மாட்டார் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மனசு மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன மனசு மாறுவார் அப்படின்னு சொன்னால், கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அப்படிங்கிறார். இந்த மனசு நல்லது செய்யணும்னு நினச்சி தான் ஆண்டவர் படைக்கிறார், நம்மளும் படைக்கிறார். அன்னொரு இடத்துல வேதத்தில் சில காரியங்கள் இருக்குது பாருங்க. ஆண்டவர் மனஸ்தாபப்பட மாட்டார், மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ஒரு கார் விஷயத்தை சொல்லிட்டாருன்னா திரும்ப மனஸ்தாபப்பட மாட்டாருன்னு சொல்லி 1 Samuel 15:29 நம்ம படிப்போம். ஆனால் 1 Samuel 15:10-11 படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், சவுளை ராஜாவாக்குனதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்கிறேன். சில விஷயங்களை வேதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் அங்கே வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆண்டவர் பிரியமானவர்களே, நம்ம மனசு எப்படி இருக்குது? நம்ம மனசு எப்படி இருக்குது? உங்களுடைய மனசோடு கூட ஆண்டவர் வருகிறாரா? உங்கள் மனசோடு கூட ஆண்டவர் கடந்து வருகிறாரா? நம்ம அழுந்தின வாழ்க்கையில் சாப்பிட்றம்போது இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்களாம், இந்த சாப்பாடு மனதுக்கு வெறுப்பாக இருக்குது, மனசுக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னாங்க. நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, போட்ட உணவை திரும்ப திரும்ப சாப்பிட சமைச்சு அதே உணவை கொடுக்கும்போது பிள்ளைங்க என்ன செய்வாங்க,
இன்னும் இதே சாப்பாடு கொடுக்குறீங்களே, மனசுக்கு சளிப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு பாருங்களேன், சாப்பாட்டில் நம்மளுடைய வேலையில் மனசு என்ன சொல்லுது? வேலையில் திருப்தியாக இருக்கிறோமா? இந்த சில நேரத்தில் இந்த மனசு பொய் சொல்ல வைக்குது, பொய் சொல்ல வைக்குது, மற்றவனை மற்ற நபர்களை வெறுத்து ஒதுக்குகிறது, சில நேரத்தில் மற்றவங்களை வெறுக்குது, அந்த சில நேரத்தில் நம்முடைய குணம் மாறுது, இந்த மனசுனால் நம்முடைய குணம் மாறுது, சில நேரத்தில் நமக்கு பெருமை வருது. வேதத்தில் நிறைய காரியத்தை நம்ம படிக்கலாம். லூசிபர் அவனுக்கு பெருமை வந்தது. காயின் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான், மனசு மாறிறான், அவநம்பிக்கை வருது, அவிசுவாசம் வருது, கீழ்ப்படியாமை வருகிறது, அழிவு வருகிறது, இதெல்லாத்தையும் வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தசமபாக காரியத்தில் 10:1 ஆண்டவர் அதை கொடுக்க சொல்லியிருக்கிற தேவனுக்குரியது, அதில் நம்ம தேவனை வஞ்சிக்கிறோமா? பொருளாசை, அதுதான் இன்னைக்கு மாறுதர வேதத்தில் அந்த தியான பகுதியில் நம்ம வாசித்தோம். 2 Kings 5:26 நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் இன்றைக்கி எனக்கு மனசில் ஏவப்பட்ட வசனம், பார்த்துக்கோங்க. 2 Kings 5:26 இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம், இந்த சம்பவம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறது தான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? இது யாரை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே குஷ்டரோகியாக வந்த நாகமான் சுகமாகி போகும்போது தேவ மனுஷனுக்குடைய வேலைக்காரன் கேயாசியுடைய காரியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். தேவ மனுஷனுக்கு தெரிய, தேவ மனுஷனாகிய எலிசா உடைய வேலைக்காரன் கேயாசிட்ட எலிசா கேட்குற ஒரு காரியம், என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா, எப்பெல்லாம் செல்லலையா அப்படின்னு கேட்குறதுங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கி இந்த கேள்வியை நான் கேட்கணும் விரும்பி தான் உங்களோட மத்தியில் வந்திருக்கிறேன். கேயாசி பொய் சொல்லி அங்கே அவனுடைய மனதை, நீ பொய் சொல்லும்போது உன் மனசு கூட நான் இல்லையா, நான் பேசின வார்த்தை இல்லையா அப்படின்னு தேவ மனுஷன் கேட்குற. என் மனசு உன் கூட இல்லையா, எப்படி மனசார நீ பொய் சொல்லி பொருளாசை பெற்றவனாய், பொருளாசை உள்ளவனாய் நீ என்ன செய்த அப்படின்னு சொன்னால், இந்த காரியத்தெல்லாம் எப்படி செய்த, இப்படி செய்யும்போது உன் மனசு என்ன சொல்லிச்சு, என் மனசு உன் மனசு கூட இல்லையா அப்படின்னு கேட்குறார். சில நேரத்தில் மனசு பதறுது, சில நேரத்தில் துணிகரம் கொள்ளுது. சத்தியத்தை அறிந்த பிறகு கூட ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 Kings 5:26 எப்பவுமே இந்த மனசை, இந்த கேள்வியை கேட்கணும். உன் வாழ்க்கையில் என் மனசு உன்னோடு கூட இல்லையா? உன்னுடைய உணவில் நீ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் எழுதி கொடுத்துருக்குறேன்னு, நீ தவறான காரியங்களை நீ சாப்பிடும்போது என்னுடைய மனசு உன் கூட இல்லையா? உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறேனே, அந்த வேலையை நீ சரியாக செய்கிறாயா? உன்னுடைய பொறுப்பில், உக்கிரானத்துவத்தில் நீ சரியாக இருக்கிறியா? அப்படி நீ வேலை செய்யும்போது ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு குழந்தையாக, அல்லது ஒரு ஆசிரியராக, ஒரு ஊழியக்காரனாக நாம் வேலை செய்யும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ வேலை செய்யும்போது என் மனசு உன் கூட இல்லையா? யோசிச்சு பாருங்கள், நம்முடைய கடமைகள் தவறுன்னு தெரிஞ்சு கேயாசியை போல சில காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி என்ன, என் மனசு உன் கூட இல்லையா? எப்படி செய்யலாமா? நீ எப்படி படிச்சிருக்கிற, வேதம் படிச்சிருக்கிற, என்னுடைய வார்த்தையை படிச்சிருக்கிற, என்னுடைய பிரமாணத்தை கைக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிற, ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற, மீறும்போது என் மனசு உன் கூட செல்லலையா? இந்த காரியத்தை செய்யும்போது உன்னுடைய வருமானத்தில் 1/10 நீ கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு காரியத்தை நீ ஒதுக்கி வச்சு நீ உதவி செய்யணும், இப்படிலாம் நீ ஆகம புஸ்தகத்தில் என்னுடைய வார்த்தைகளை படிச்சிருக்கிறையே. உன்னுடைய வருமானத்தில் நீ செலவு செய்யும்போது அநியாயமாய் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பல விஷயத்தில் நம்மளுடைய பொருளா தேவன் நமக்கு சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்குறாரு. அந்த சம்பாத்தியம் நமக்கு கொடுக்கும்போது 1/10 கொடுத்துட்டா போதும், 9 நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாமா? இல்லையே, அதற்கும் ஆண்டவர் திட்டத்தையும் தீர்மானத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்களே. அப்படி நீ செலவு செய்கிறையே, அப்படி செலவு செய்யும்போது என்னுடைய மனம்
உன்னோடு கூட செல்லலையா? சில பேர் ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுவோம், சில பேர் சாப்பாட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். எதுக்கு நம்மளுடைய சம்பாத்தியத்தை, எப்படி நம்ம வருமானத்தை செலவு பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த செலவு செய்யும்போது மொதல் 10 நாள் ஒரு மாதிரி சாப்பாடு மாதத்தில், அடுத்த 10 நாள் ஒரு மாதிரி சாப்பாடு, கடைசி 10 நாள் வேறு மாதிரி சாப்பாடு, இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சிக்கனம். பணத்தை எடுத்து செலவு பண்ணும்போது ஆண்டவருடைய மனசு நம்ம மனசோட சேர்ந்து போகணும். இது ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய சகோதரனிடத்தில் உன்னை ஒழிக்காமல் நீ வாழ்கிற வாழ்க்கை, நம்மகிட்ட உதவி கேட்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க, ஆறுதலை தேடி வருவாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அதனால் நம்ம நண்பர்கள், நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்க, இவங்க எல்லாரும் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஒழிக்காமல் நம்மளால் சொல்ல முடியுதா? நம்ம மனசில் ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்குறோமா? சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வந்து உதவி கேட்கும்போது அல்லது ஒரு ஆலோசனை கேட்கும்போது, இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உள்ளே ஒன்றை வச்சு வெளியில் ஒன்று பேசுகிற மனசு இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, உன்னுடைய சகோதரனுக்கு நீ ஒழிக்காமல் இருப்பதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி ஏசாயா 58 வாசிக்கிறோமே அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயத்துலேயும் நம்முடைய சகோதரனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறோமா? வீட்டில் அவசரத்துக்கு வந்து யாராவது ஒரு உதவி கேட்பாங்க, நமக்கு போ வேணும், நமக்கு போகத்தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பல நேரங்களில். அன்பு பிரியமானவர்களே, ஒழிக்காமல் வாழ்கிறோமா? அப்போ வாழும்போது ஆண்டவருடைய மனசு நம்மோட மனசோடு செல்லலையா? ஆண்டவர் கேட்குற, டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களே, பைபிள் வாசிக்கிறீங்களே, பைபிள் வாசிக்கும்போது ஆண்டவரோட மனசு இருக்குதா? வேதத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குறப்பீங்க அவைகளேன்னு சொல்கிறீங்களே. ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும் போதும் அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோமா? இயேசு கிறிஸ்துவோடைய மனசை பார்க்குறோமா? நம்மளுடைய மனசு அதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது சில விஷயத்தை ஏற்றுக்கிடுது, சில விஷயத்தை ஏற்றுக்கிடாமல் போகுது. மை பைபிள் வாசிக்கும், பைபிள் வசனத்தை அறிந்திருக்கிறோம், அதனுடைய சத்தியத்தை அறிந்தும் கூட மனசு எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய மனசு எப்படி இருக்குது? சில பேர் ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க, சில பேர் ஜெபத்தில் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, சில பேர் பிடிக்காதவங்களெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஜெபத்தில் சொல்கிறத பார்க்குறோம். இல்லைங்க, பயபக்தியோடு கூட, கண்ணீரோடு கூட, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு, பயங்கர வல்லமையுள்ள ஒரு தெய்வத்தினத்தில் பேசும்போது மனசு, ஆண்டவரோட மனசு நம்ம மனசோடு கூட இணைந்து செல்லுதா? இன்னும் பார்த்தீங்கன்னா, வாலிய பிள்ளைங்க பொழுதுபோக்குவாங்க, பொழுதுபோக்கு போவாங்க. என்னெல்லாம் பொழுதுபோக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, நாம் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், முழு சுதந்திரத்தை நம்ம கையில் கொடுத்து எல்லா வசதியோடையும் ஒரு இடத்துல சும்மா இருக்க வச்சவங்கன்னுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குணம் வெளியில் வந்துடும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் லீவு நாளில் டிவி இருக்குது, ரிமோட் இருக்குது, ஆன் பண்ணாமல் இருப்பாங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை எங்கே போயிடும், டிவி ஆன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பொழுதுபோக்குற காரியம் செல்லு, மொபைல் யூஸ் பண்ணுற விஷயம், அதே போல் லேப்டாப்பில் இன்டர்நெட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நிறைய விஷயங்கள் இணையதள வசதியில் கிடைக்குது இன்றைக்கி இளைஞர்களுக்கு மத்தியில். பொழுது போக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு வாலிப பிள்ளைகளை பார்த்து, அல்லது சும்மா நம்மளுடைய ஆயுசு நாட்களை வீணாய் கழிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்குறாரு, அந்த நேரத்தில் என் மனசு உன்னோட கூட போகலையா, செல்லலையா, என் மனசு பேசலையா? சத்தியத்தை படிக்கிறோமே, ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குன்னாலே சாயந்தர நேரத்தில் வாலிப பிள்ளைங்களாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்க போயிடுவாங்க. அல்லது வீட்டில் உள்ள சகோதரிகள், தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, சமையலாம் முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் வீட்டில் போய் என்ன செய்வாங்க, உட்காந்து பேசுவாங்க. அல்லது வேலை செய்கிற இடத்துல ஃப்ரீ ஹவர்ஸ் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா, மற்றவங்களோட போய் பேசுவாங்க. அப்படி உலக பிரகாரமான சில நட்பு நமக்கு இருக்கும், அந்த நட்புகளோடு பேசும்போதும் பழகும்போதும் என்ன நம்ம மனசில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய மனசை நாம் இருதயத்தில் சுமந்தவங்களா,
அப்படி ஆத்தும பாரத்தோடு கூட நம்ம பொழுதுபோக்கு, நம்மளுடைய செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உலக பிரகாரமான நட்பு கொள்ளும் போதாக இருக்கட்டும், ஏன்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம கூட இருந்தார், நம்ம மனசில் அவரோட மனசை புரிந்து நம்ம நடக்கிறோன்னு சொன்னோன்னா இந்த பரிகாச பேச்செல்லாம் நமக்கு வராது. கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, மற்றவங்களை புறம் கூடுறது, இந்த காரியங்கள்லாம் நமக்கு வராது. பெரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்த பிறகு ஆண்டவரோடு நம்மளுடைய மனசு இசைந்து போகுதா? ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பிசாசு அவனுடைய மனசு அறிந்தவனாக என்ன செய்கிறான்னா சில சோதனைகளை கொண்டு வர்றான். ரட்சிப்புக்கு சுய கிரியையை நம்பி சார்ந்து வாழக்கூடிய விஷயத்தை பிசாசானவன் விழுந்து போன மனிதனுடைய சுபாவமாக மாற்றியிருக்கிறான். அவனுடைய மனது தேவனுக்கு இசைவில்லாமல் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரை குற்றம் சொல்கிறோம், பகைக்கிறோம், தப்பான பாதையில் வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் மனசு தாங்க காரணம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் இந்த மனசு நல்ல சத்தியத்தை கேட்கும், அது மாத்திரம் இல்லை நல்ல சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும், இதுதான் சத்தியம்னு ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு இந்த மனசு இடம் கொடுக்குதா? எத்தனை பிரசங்கம் கேட்குறோம், எத்தனை ஆண்டவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை படிக்கிறோம், ஆனால் கேட்குறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், உண்மைதான் நம்புகிறோம், ஆனால் அதன்படி நடக்க முடியுதா நம்மளால்? காரணம் என்னென்னா, நம்ம மனசு ஆண்டவரோடு ஆண்டவருடைய மனசோட கூட இசைந்து என்ன செய்யலை, போகலை. பெரியமானவங்களே, ஓய்வு நாளை மீறும் போதும், மற்றவர்களை மன்னிக்காத போதும், சபையில் சத்தியம் கேட்கும் போதும், மனசாட்சியில் ஆவியானவர் பேசும்போதும், மன மாறுதலுக்கான வாய்ப்பை தேவன் கொடுக்கும் போதும், சீர்திருத்தம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கும் போது என்று நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுக்கிற சத்தத்தை கேட்கும்போது, எழுப்புதலுக்கான சத்தத்தை கேட்கும் போதும், ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை தேவன் கொண்டு வரும்போதும் அந்த வாய்ப்பை, அம்மையார் ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுகிறாங்க, பரலோகத்தை யார் இழந்து போவாங்க அப்படின்னு சொன்னால், பாவம் பண்ணவங்க அப்படி இப்படி அது நிறைய காரியத்தை படிக்கலாம், ஆனால் அதிகமாய் பரலோகத்தை இழந்து போகிறவங்க யார் அப்படின்னு சொன்னால், தேவன் கொடுக்குற மனம் மாறக்கூடிய வாய்ப்பை தட்டி கழிச்சவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க. பண்டவுக்கு பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கி நம்மளை பார்த்து ஒரு கேட்குற கேள்வி, இந்த ஓய்வு நாள் முடிவு வேலையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? என் மனசு உன் கூட இருக்குதா? உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய மனசாட்சியில் ஆண்டவர் நம்மளை நல்ல மனசோடு கூட தானே படைச்சார். ரோமர் 7:23-24 படித்தோம் அப்படின்னு சொன்னால், நான் விரும்பாததை நான் செய்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். மனசில் இருக்கக்கூடிய இந்த பிரமாணத்துக்கு விரோதமாக விரும்பாததையே செய்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை காப்பாற்றுவா? உண்மையில் சொல்லணும்னா இந்த மனசை, ஒரு வசனம் இருக்குது, என்ன காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலாம், தன் மனதை அடக்குபவன் உத்தமன். இது மொழியில் 16:32 இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். அம்மையார் ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுகிறாங்க, நீங்கள் மனசில் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய செய்கையாக கருதப்படும் என்று சொல்லி அம்மையார் எழுதுகிறாங்க. மேலே நினச்சி பார்த்தா ஆச்சரியமான விஷயம், நிறைய பேர் நினைக்கிறோம்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், செயலில் வந்தால் தான் பாவம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்முடைய சிந்தனையிலேயே நம்மளுடைய மனது என்ன நினைக்குதோ அதை செய்கையாக கருதப்பட்டு ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறார், நம்மகிட்ட பேசுகிற காரியம் எல்லாம் மனசில் நேர் பாருங்கள், நிறைய நேரத்தில் பாருங்களேன், இயேசுவானவர் வந்து எதில் எதிராக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பார். புதிய ஏற்பாட்டில் நீ வாசி பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் யோவான் சானன் மூலமாக எழுத்து முன்னால் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். பல நேரங்களில் மனசை படிக்கிறவர் தான் ஆண்டவர். நல்லா பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது, அதுதான் கொலை செய்ய கொலையா அப்படின்னா இல்லை, நீங்கள் கோபப்படுத்தி ஒருத்தனை மூடனே சொல்லிட்டாலே பாவங்கிற விஷயத்தை சொல்லி மனசில் நினச்சாலே போதும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது செயல்,
இல்லை நீங்கள் கண்கள் இல்லையா இச்சையோடு பார்த்தாலே பாவம் செய்தாயிற்றுன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா மனசு, நம்முடைய மனசு நினைக்கிறதையே செயலாக அதை ஆண்டவர் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆவி நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் மறந்து விட வேண்டும். ஆண்டவர் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கேயாசியை, கேயாசி என்பது பொருளாசைக்காக மாத்திரம் இல்லை, இந்த விக்கிரகம் பல வழியிலே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. எரேமியா 22:17 நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எரேமியா 22:17 உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. உன் கண்களும் உன் மனதுமே, உன் மனது பொதுவாக மனுஷனுடைய மனசு இப்படித்தான் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பெரியமானவர்களே, கடலில் கப்பல் மிதக்கலாம், கடலில் தான் இருக்குது கப்பல், ஆனால் அது மூழ்கிருச்சுன்னா எதுக்கும் உதவாது. அது போல தான் நாம் உலகத்தில் இருக்கலாம், உலக காரியங்களை பார்க்கலாம், ஆனால் உலகத்தில் நாம் மூழ்கி வைத்து உலகத்தினுடைய ஆசை இச்சைகளினாலே நம்முடைய மனதை நாம் மூழ்கிட செய்யக்கூடாது. பிரியமானவங்களே, நம்ம மனசு சில நேரத்தில் போராடும் பார்த்துக்கோங்க. நிர்பந்தமான மனுஷன் ஞான் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் போராடும். 1 Samuel 24:5 சொல்லுது, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. சவுளை கொல்வதற்கு தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் தாவீது கொலை செய்யாமல் அவனுடைய சால்வையினுடைய ஓரத்தை அறுத்துட்டு வந்துட்டு அந்த மனசு, அந்த நேரம் சவுளோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும், தாவீதோட மனசு என்ன காரியம் செய்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பு இருந்தும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யாமல் வந்த தாவீதினுடைய மனசு எப்படி இருக்கும், அதே வேளையில் தவறு செய்து அந்த தவறுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ளாமல் காப்பாற்றப்படுகிற அந்த சவுளுடைய மனசு எப்படி இருக்கும், நம்முடைய மனசு எப்படி இருக்குது. 2 Corinthians 11:3 மனசை பற்றி பவுல் எழுதுகிறாரு, உங்கள் மனசும் விலகி போயிடுமோன்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிற வேறொரு சுவிசேஷம் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது, உங்கள் மனசும் விலகி போயிடுமோ அப்படி நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே 2 Corinthians 11:29 சொல்கிறாரு, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் ஒரு ஆத்மா இடறி போகும்போது சந்தோஷமா இருக்க முடியுமா நம்மளால? நம்ம மனசு ஆண்டவரோட மனசோட எசைஞ்சு போயிருந்துச்சுன்னா, உன் மனது என்னுடன் செல்லவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார் என்று சொன்னா, ஒருத்தர் இடறி விழுகும் போது கொழுந்து விட்டு நம்ம மனசு என்ன செய்யணும், காத்தும பாரம் நமக்கு வேணும், காப்பாற்றணுங்கிற எண்ணம் வேணும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அந்த வசனத்தினுடைய பகுதி சொல்லி நம்ம முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு சில நேரத்தில் மனம் பதறி சில பேர் சில காரியத்தை சொல்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இல்லை, மனம் பதறாதீங்க. ஏசையா 35:4 சொல்லுது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, தேவன் நீதியை சரிக்கட்ட வருவார், ரட்சிப்பார் என்கிற விஷயத்தை உங்கள் மனசுக்கு சொல்லிகிட்டே இருங்க. இந்த ஓய்வு நாளை முடிக்கிற வேளையில் ஆண்டவருடைய மனதை நாம் சுமந்தவர்களாய், நம்ம மனசும் ஆண்டவர் மனசும் ஒரே ட்ராக்கில் ட்ராவல் பண்ணும். அப்போ தான் இந்த உலகத்தில் பயப்படாமல் திடன் கொண்டு நீதியை சரிக்கட்ட தேவன் சீக்கிரமாய் வருவார் என்கிற விஷயத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஒத்துக்கொள்கிறவராய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்துக்கு உகந்ததாக நம்முடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தருவார். சீக்கிரம் ஆண்டவர் வருவாருங்கிற நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை இருக்குதா? நோவா என்ன செய்தாராம், பேழையை கட்டினார். வெறும் பேழையை மட்டும் கட்டலைங்க, நோவா பேழையை கட்டும்போது அவனும் ஆயத்தப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிக்கிறோம். ஆண்டவருடைய வருகையை குறித்து நம்ம படிக்கிறோம், அந்த சத்தியத்தை சொல்லுகிறோம், ஆண்டவருடைய முத்துதை சுமந்து உலகத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் சொல்கிறவர்களாய் மாத்திரமல்ல அந்த சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களாகி நம்ம என்ன செய்யணுமா, மாற்றிக்கொள்ளணும். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 2 Samuel 5:26 பின்பகுதி சொல்கிறது, வாங்குறதுக்கும் உலக பிரகாரமாக வாழ்கிறதுக்கும் இது காலமா என்று சொல்லி கேட்குறேன். இப்போ ஆண்டவர் பிரியமானவங்களே,
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு வாசிக்கும். 1 தீமோத்தேயு 6:6 இந்த மனசை மாத்திர வேலை இப்போ நடந்துட்டுருக்கு. பிதாவினுடைய சமூகத்தில் இயேசுவானவர் உட்கார்ந்து வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறார் என்று சொல்லி மல்கியால் வாசிக்கிறோமே, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய புடமிட்டு தங்கத்தை தீயில போடும்போது அழுக்கெல்லாம் எப்படி வெளியில் போகுதோ, அதை போல நம்மளுடைய உலக இந்த வாழ்க்கையில் தேவன் சில ஏற்ற தாழ்வுகளை நம்மளுக்கு அனுமதித்து நம்மளுடைய குணத்தை மாற்றுகிறார், நம்முடைய மனதை மாற்றுகிறார், வேத வசனத்தின் வாக்கு தத்துவங்களினால நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, மனசை சரிப்படுத்துகிற வேலையை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, மகனே உன்னை படைக்கிறது இந்த நோக்கத்துக்காக, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக இல்லை, என் கூட உன்னை வச்சுக்கிறதுக்காக நான் படைத்தேன், திரும்ப வந்து உன்னை என்னோட கூட சேர்த்துக்கொள்வதற்காக நான் படைத்தேன். சீக்கிரமாய் வரப்போகிறார். உன் மனசு எப்படி இருக்கு? கிறிஸ்துவ வாழ்க்கையில் உன்னுடைய மனசு எப்படி இருக்கு? உறவுகளில் உன்னுடைய மனது எப்படி இருக்குது? மனிதரோடும் தேவனோடும் நம்ம வைத்திருக்கிற உறவில் நம்மளுடைய மனது எப்படி இருக்குது? நீ தவறு செய்யும்போது உன்னுடைய உன்னோடு கூட என் மனம் செல்லலையா, இருக்கலையா? நீ உயர்வாய் புகழப்படும் போது அந்த இடத்துலையும் தேவனை நம்ம மனசில் வச்சிருக்கோம். உயர்வில் வைக்கும்போதும் தேவனை மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் மனம் மேட்டிமையாகி பலப்படும் போது மனம் மேட்டிமையாகி ஆண்டவர் விட்டு விலகி போகிற காரியமும் நடக்கும். இந்த மனசை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கும். அதுக்காகத்தான் தேவன் வேத எழுத்துக்களை கொடுத்துருக்கிறார், சாட்சியாக மத்தி கொடுத்துருக்கிறார், நல்ல திருச்சபையை கொடுத்துருக்கிறார், நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். உங்கள் மனசு ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறதா? அந்த சிந்தனையோடு கூட இந்த ஓய்வு நாளின் முடிவு வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மனதோடு கூட இருக்கிறார். மனசை சரிப்படுத்துகிற வேலையை தேவன் செய்கிறார். அந்த வேலைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய மனது நம்மோடு கூட எப்போதுமே இருக்குது. அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். அப்போ தான் வேதத்தை நம்ப முடியும். விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும். ஸோ மனதை தேவனிடத்தில் கொடுப்போம். உலகத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பொருளாசை வேண்டாம். இந்த உலகத்தில் பாவம், இச்சை, மற்ற காரியங்கள், உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். அது அழிந்துவதற்கு முன்பாக நான் அழியாமையை தரித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த அழைப்பிற்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நம் மனதை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் மனது நம்மோடு கூட இருக்கிறது, நம் நினைவாகவே இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம படுத்தாலும், நடந்தாலும், பாதாளத்துக்கு போனாலும், ஆகாயத்துக்கு ஏறினாலும், எங்கேனாலும் அவர் இருக்கிறார். நம் தேவன் உள்ளம் கையில் நம்ம வரைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனத்தில் நம்முடைய மனதை ஒப்புக் கொடுப்போம். இந்த மனதை தேவனோடு கூட இசைந்து போக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின மெய் தேவனாகிய கர்த்தாவே, மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் பகல் வேலையும் கடந்த இரவும் எங்களுக்கு கிருபையாய் நீர் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே நேரங்களை செலவழிப்பதற்கும் சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கும் உம்மை துதித்து பாடுவதற்கும் எங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒய்த்து ஆராய்ந்து கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட நல்ல வார்த்தைகளோடு கடந்த ஓய்வு நாள் முழுவதுமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இணைப்பிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும், மன பாரத்தோடும் மன துக்கத்தோடும் வியாதியோடும் கஷ்டத்தோடும் ஒரு வேலை யாராவது இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், உங்கள் மனதை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், இந்த பூலோக வாழ்க்கையிலே கடைசி மட்டும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் நிறைவு கூர்ந்தவர்களாய், தகப்பனே நீர் எங்களை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்தவர்களாய், எங்கள் மனதை நீர் ஆற்றி தேற்றுகிறீர்,
பயப்படாமலும் திகையாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பான தெய்வமே, இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களால் பல நேரங்களில் நாங்கள் போராடுகிறோம் சுவாமி. எப்பொழுதும் எங்களுடைய நினைவாகவே இருக்கிற உங்களுடைய மனசை நாங்கள் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்நாளிலே ஏற்ற இறக்கத்தை நாங்கள் சந்திக்கும் பொழுதும், இன்ப துன்பங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுதும், ஆசீர்வாதங்களையும் உபத்திரவங்களையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து எங்களுடைய வாழ்க்கைகளை அனுபவிக்கும் பொழுதும், என் ஆண்டவருடைய மனது எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள எங்களுக்கு நல்ல தைரியத்தை தாங்க சுவாமி. நம்பிக்கையை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் மனதை நீர், என் ஆண்டவரே, நீர் மாற்றும்படியாக இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்துதலும் எங்கள் மனதோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா என்று எலிசா கேட்ட வார்த்தை, இந்த நாளிலே தேவன் எங்களோடு கூட கேட்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் கடந்து செல்கிறோம் சுவாமி. ஒரு நாளும் ஒரு பொழுதும் உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய மனதோடு கூட, உங்களுடைய மனதின் பாரங்களை சுமந்தவளாய் நான் கடந்து செல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தை காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், சீக்கிரத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட கூட்டி சேர்க்க வேண்டும் என்ற மனது உமக்கு இருக்கிறதே, உங்களுடைய சித்தம் இருக்கிறதே, அந்த மனதை எங்களுக்கு தரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் நினைவில் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய மனதை நிறைவேற்றுகிற, மனதின் எண்ணங்களை நிறைவேற்றுகிற ஒரு உம்முடைய பிள்ளையாக எங்களை வாழ வைக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நன்றி சுவாமி. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்நாளிலே நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கருவிகளாய் கர்த்தரங்களை மாற்றும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். வாரம் புதிய வாரங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் இந்த வாரம் முழுக்க கர்த்தரங்களோடு கூட கடந்து வாங்க சுவாமி. நாங்கள் உண்ணுகிற உணவு, சுவாசிக்கிற காற்று, அருந்துகிற தண்ணீர், நாங்கள் பண்ணுகிற பிரயாணங்கள், வேலை ஜோலிகள் எல்லாவற்றிலும் எங்கள் கர்த்தருடைய மனது எங்களோடு கூட இணைந்திருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய மனதோடு கூட எங்களுடைய மனதை கர்த்தர் இணைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க தேவன் கிருபையாய் எங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவனும் இரட்சகருமாகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.